ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அந்தஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் மில்க் ஸ்வீட் பொங்கல் குக்கரை ஹீட் பண்ணி அதில் மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் பொங்கலை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இது கூட நம்ம ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம ரெண்டு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஸ்வீட் பொங்கலுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா சாதம் வெந்திருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒன்றரை கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக தான் இந்த பொங்கல் இருக்கும் இப்போ இது கூட நம்ம சர்க்கரை ஒரு கப் ஆட் பண்ணுறோம் இப்போ சர்க்கரையும் உங்களுக்கு மெல்ட் ஆகும் பொழுது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அரை கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஜாகிரி பொங்கல் சுகர் கேன் ஜூஸ் பொங்கல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொங்கலை குக் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து விஜிடபிள்ஸ் வச்சு நாங்கள் ஒரு பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கோம் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஸ்வீட் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சாப்பிட முடியாது திகட்டும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு பொரியல் செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அதே போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு ஒன் மினிட்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க எல்லா இன்க்ரீடியண்டையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொரியலில் வந்து நம்ம எல்லா விதமான காய்கறிகளும் ஆட் பண்ணலாம் நாங்கள் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரக்காய் மூணையும் ஆட் பண்ணியிருக்கிறோம் மாதிரி சுண்டலை வந்து தனியாக ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறோம் அதை வந்து இந்த பொரியல்லாம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முருங்கக்காவோ வாழைக்காவோ ஆட் பண்ணணும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் ஒரு கப் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரை கப் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட் பொங்கலோட இந்த மாதிரி ஒரு காரமான சைடிஷ் செய்யும்பொழுது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி திகட்டவும் திகட்டாது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொரியல் வந்து பொங்கலுக்கு தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை கூட இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இது ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான விஜிடபுள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டி கோகனட் மில்க் ஸ்வீட் பொங்கல் வித் விஜிடபிள் சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய